ரஜினிகாந்த் கடந்த சில வருடங்களாகவே ஒரு ஹிட்டுக்கு இயங்கிக் கொண்டிருந்தார். தர்பார், அண்ணாத்தா படங்கள் சருக்கலை ஏற்படுத்தியதா அவரது சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆட்டம் கண்டுவிட்டதாக குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தன. இந்த சூழலில்தான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்தார். படம் மெகா ஹிட் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்பட்டது. ஜெயிலரின் வெற்றி ரஜினிக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இந்நிலையில் ரஜினிக்கு வயதானாலும் தன்னுடைய மகள் வயது ஹீரோயின்களுடன் ரொமான்ஸ் செய்கிறார், டூயட் பாடுகிறார். அதையெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கிறது. இந்தியில் எப்படி அமிதாப் பச்சன் வயதான பிறகு அந்த வயதுக்கு தகுந்த ரோல்களை செய்கிறாரோ அதே போல்தான் ரஜினியும் செய்ய வேண்டும் என்று ஓபனாகவே பேசினார்கள். குறிப்பாக சிவாஜி படத்தில் ஸ்ரேயா, லிங்கா படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, அனுஷ்கா என அவர் டூயட் பாடியதை வைத்து கிண்டலும் செய்தனர். அந்த சமயத்தில் ரஜினிகாந்தே அது குறித்து பேசியிருக்கும் வீடியோ இப்போது ட்ரெண்ட் ஆகி உள்ளது. லிங்கா பட விழாவில் பேசியவர், லிங்காவில் சோனாக்ஷி சின்ஹாவுடன் ரொமான்ஸ் செய்வது எனக்கு ரொம்பவே சவாலானதாக இருந்தது. முதன்முறை நான் கேமரா முன் நின்ற போது கூட அந்த அளவுக்கு நான் பதற்றப்படவில்லை. என்னை போல 60 வயது நடிகருக்கு கடவுள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால் அது டூயட் பாடுவதுதான். ஓடும் ரயிலில் சண்டை செய்வதை விட சோனாட்சியுடன் டூயட் பாடுவது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது என தெரிவித்தார்.